நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு, அரசியல் வெட்டி பேச்சு நிகழ்ச்சி. தினசரி உங்களிடத்துல நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை, அவ்வப்போது நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகளை உங்களிடத்துல கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை நடந்துகிட்டு இருக்க, நடந்து கிட்டு இருக்க, நடந்து கொண்டே இருக்கின்ற, இப்பம் இல்லை நேரத்தில் முந்தானத்தில் பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தியை உங்களிடத்துல பகிர்ந்துக்க போகிறோம். அந்த செய்திக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் உங்களிடத்துல ஒரு சில விஷயங்களை பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய சில பல கட்சிகள் உதிரிகள்லாம் சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போகுதுல, அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போகணும் ஒரு பாட்டி சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சூன்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் சொல்கிற கட்சிகள் எதுன்னு கிட கமெண்ட் அடிச்சு விடுங்க. நீங்கள் எந்த கட்சியில் சொல்ல விரும்புவீங்க அப்படின்னு அடிச்சு விடுங்க. கூடுதலாக என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோவம் இருக்குங்க. எனக்கும் தாங்க, நீங்கள் கோபமாக இருக்கீங்க. நான் வந்து இந்த ஓராண்டு காலகட்டம் 2022 காலகட்டத்துக்குள்ளே மதன் கோரிக்கை போட்டியாக வந்து நண்பர்களை பில்டு பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கையாச்சிலாம் பார்த்தேன். அதுக்கு டெய்லி வீடியோ போடணும். சரி, அட்லீஸ்ட் மதன் கோரி வந்தாங்க. மதன் கோரிக்கு பின்னால் அந்த ஜிபி முத்து, அது ஜிபி முத்து மாதிரி சட்டையை கழட்டி போய் லெட்டர் வீடியோ படிக்கணும்ல. அது மட்டும் எங்களுக்கு லெட்டர் அனுப்புங்க படிக்கும், அதை அப்படி படிக்கிறீங்க. சரியா, அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண்ணலாம் நினச்சோம். ஆனால் பாருங்கள், நீங்கள் வந்து கடைசிங்களை 12,000 லெவலில் வச்சுருக்கீங்க. ஓகே, எப்படியோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அது மிகப்பெரிய நன்றி. இன்னும் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் தொடங்க. அரசியலை வெட்டியாக பேசுகிறதுக்கு இந்தியாவிலே ஒரே குரூப் தான் இருக்குது. வேடிக்கை என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு சப்டைட்டில் இங்கிலீஷில் போடுறது எழுத தெரியாதனால ஒரு ஆள் தேடிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தனாக்கா வாங்க. காமெடி ரொம்ப பேசுறது எப்படிங்க, நம்மளே எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஒரு ஆள் எடிட் பண்ணுறது போடுறது. சரி, ரைட், ஓகே. இப்போ என்னன்னா, ஒன்றும் இல்லை, சம்பளம் அது கை காசு வாங்கியா சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு கடன் வாங்கியா. சரி, சொல்லுங்க என்ன அப்படின்னாக்கா, நாட்டில் வந்து துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாளர் இருக்கிறாங்க. துப்புரவு பொறியாளர்கள் அப்படின்னு நம்ம நாம் தமிழர் கட்சி அவங்கள அழைக்கிறது உண்டு. இந்த துப்புரவு பொறியாளர்கள் பார்த்தீங்கன்னா சாலையில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன், எதற்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். ஆமாம், அதாவது சென்னையை நம்ம போராட்டம் சென்னையில் தான் நடக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் வந்து போராடிட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த தர அடிப்படையில் அவங்க வந்து தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் இருந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்பவும் இல்லை அதிமுக ஆட்சியில் இருந்து, கருணாநிதி ஆட்சியில் இருந்து, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்து, இந்திரா காந்தி, சோனியா காந்தியோட தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில் இருந்து நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கா தெரியல, பட் தமிழ்நாட்டில் எந்த காந்தி வந்தாலும் எங்கே பிரச்சனை தீரில்லை, எந்த நேரு வந்தாலும் தீரலை, எந்த இசம் வந்தாலும் தீரலை, எந்த விடம் அதாவது திராவிடம் வந்தாலும் தீரலை, ரெட்டி வந்தாலும் தீரலை, ஜட்டி வந்தாலும் தீரலை, பொட்டி வந்தாலும் தீரலை அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஊரில் இருக்கிற துப்பையெல்லாம் கிளீன் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு சம்பளத்தை நிரந்தரமாக பண்ணலாம் இசமா அப்படிங்கிற பிரச்சனை. அதாவது ஒப்பந்த தாட்டை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை வச்சுக்கோங்களேன், இப்போ துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்களா, இப்போ துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டரை கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதான் உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும்னு கான்ட்ராக்டர். ஆமாம், இப்போ நான் அதான் உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அந்த கான்ட்ராக்டர், இந்த பக்கம் கவர்மெண்ட் கேமரா தான் கவர்மெண்ட், உங்கள்கிட்ட இந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருச்சு, நான் உங்கள்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீ கழக ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்கு, திமுக ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த திமுக விட்டதுக்கு பிறகு அடுத்த பிறகு ஒரு வேலை வேறு கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திமுகலேருந்து இன்னொரு கட்சி, உதாரணத்துக்கு நான் வந்து நான் ராம்தமிழ் கட்சி வந்து நிரந்தரம் பண்ணி, அது வேறு விஷயம், நான் அதுக்கு அடுத்து வரேன். இப்போ அதிமுக திரும்பி வந்து வச்சுக்கோங்களேன், அதிமுக பார்க்கும், இவன்கிட்ட கான்ட்ராக்டர் கொடுத்தோம்னா இவன் கமிஷன் ஒழுங்காக தரமாட்டான், அவன் இவர்கிட்டயே நான் கொடுக்கணும், வேற ஆட்டம் நோட்டை கொடுத்துருவான், அப்போ அவர் என்ன பண்ணுவார், எனக்கு அந்த சம்பளத்தை எனக்கு தரமாட்டான், இவனோட கம்மியான ஆள் எனக்கு கீழே இருப்பான்ல, அவனை கொடுத்து விட்டுட்டு போயிடுவான், அப்போ என வேலை போயிடும். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மக்கள் நல பணியாளர்கள் ஒரு அமைப்பு இருந்து அதை மொத்தமாக டிஸ்ட்ராய், அதை கலைச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியா பண்ணி அதிமுக தான் பண்ணிச்சு. மக்கள் நல பணியாளர் கொண்டு வந்தது யார், டிஎம்கே பார்ட்டி, அப்போ போராடி பார்த்தாங்க, ஒன்றும் ஒப்பேறல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒப்பந்த பணியாளர்கள் நிலையில இருந்து எங்களை நிரந்தர பணியாளர்களாக வைக்குங்க. அதாவது அவங்க வந்து என்ன இருக்கிறாங்க, மனித கழிவை மனிதனே அல்றது ரொம்ப ஒரு பெரிய கொடுமை, அதுக்கு மிஷினரி கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாங்க, யாரும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. ஆனால் நீ மிஷினரி தான் இளவு கொடுக்க மாட்டேங்கிறா, வீடா போனவனே சம்பளத்தை அது ஒழுங்கு கொடுக்கறது, நான் உண்மையிலே அரசு உறுதிப்படுத்தி கொடு. ஏன், இந்த துப்புரவு பணியாளர்களில் பல்வேறு தரப்பட்ட நபர்கள் வந்து இறந்து போகிறாங்கப்பா, இறந்து போகிறாங்கப்பா, உயிருக்கு உத்தரவாதல வேலைப்பா, நம்மளே நம்ம வீட்டு ஜாக்கடே கிளீன் பண்ண மாட்டோம், இதில் எதார்த்தம் உண்மையாக இருக்குது. அந்த வேலையை இன்றைக்கி நம்ம 1,000 2,000 கொடுத்தாலும் பண்ணுறது தேவை இல்லை. அப்போ இந்த வேலையை ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட சம்பளம் நிரந்தரம் பண்ணும், உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், மினிமம் இன்சூரன்ஸ் கேரண்டி கொடுக்கணும். மனசாய் தொட்டு நம்ம வந்து பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன மணிக்க, இப்போ ஒரு ஆள்கிட்ட இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாக்கா, அவங்களது நான் வந்து தரக்குறவாள் நம்மளை வந்து அவங்க சொல்ல வரல, அவங்கள வந்து நம்ம பாராட்டுறது வந்து, இப்போ 1,000 ரூபா கொடுத்தாலும் அந்த வேலை நீங்கள் பார்ப்போமான்னு சொன்ன மாதிரி அவனும் பார்க்க மாட்டான், சார் இது இருக்கட்டுமா சொல்லி விட்டு போயிடலாம். அதே மாரி நம்ம கூட சக மனிதன் ஒருத்தங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க வந்து, அப்போ அவங்களேருந்து நம்ம வந்து அண்ணன் சீமந்தனம் மணிக்க, நீ மதிக்கட்டுற பிறகு மிதிக்காமலாம் சொன்னிருக்கணும், சிம்பிளாக சொன்னால் அது தனியாக மதிக்க கூட வேண்டாட்டு, கம்முனாது இவனே நீ இழிவாக பார்க்குற அந்த கழிவல்றாலும் இவனை இழிவாக பார்த்துட்டு இருக்க, அவனை சம்பளத்தை நிரந்தரம் பண்ணணுமா நீங்கள் வந்து, ஆ ஓட்டுநருக்கு சம்பளம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, டீச்சருக்கு சம்பளம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, மருத்துவருக்கு சம்பளம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் திராவிட பண விற்பனை, திராவிட இன்குளூட் ரொம்ப முக்கியம் அதுனே, திராவிட பண விற்பனையாளருக்கு சரி சம்பளம் போய்கிட்டு இருக்கு. வேற என்னன்னா, அவர் விற்பனையாளருக்கு போகலன்னா தமிழ்நாட்டில் எவருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, வாத்தியாரும் ஸ்ட்ரைக் பண்ணி தான் ஆகணும்.
சம்பளம் பத்தலைங்க அப்படின்னு. என்னங்க விற்பனை நடக்கலைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அனுப்பி விடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க முடிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சா தான் வாதிரி சம்பளம். இந்த லட்சத்தில் இருக்கு கவர்மெண்ட்டு. சரி என்னையே விற்று தொலைங்க அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுட்டு இருந்தாலும், துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கஜானால காசு இருக்கா இல்லையா, இந்த கேள்வியை வந்து அரசியல் வெட்டி பேச்சுன்னு ஓப்பனாக கூட கேட்குறோம். அமைச்சர் ரெண்டு வாட்சி போடுறது முக்கியம் இல்லை அமைச்சரே. ஏங்க நீங்க வந்து பென்ஷன் தரமாட்டேங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டு பணி முடிஞ்ச உடனே பென்ஷன் ஆரம்பிச்சிருது. அரசு ஊழியர்கள் இப்ப சமீபத்தில் நீதிமன்ற உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா, அந்த வரி விதிப்பு வந்து மத்திய அரசாங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது, மாநில அரசாங்க பார்த்துக்கலாம். உடனே எல்லாரும் கள்ளக்காட்சி கொண்டாடுறீங்க. நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, இப்போ இதை அறிவித்த உடனே நம்ம திமுக அரசாங்கம் வந்து இப்போ ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன் போட்டம் பண்ண போகிறோம், உதாரணமா ஐயா பிடிஆர் வந்து 2 லட்சம் போட்டு போட்டம் பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. கொத்தடிமை தான் இருக்க போகிறோம் நம்ம. அப்போ நேரடியாக கொத்தடிமை, நீ நிரந்தர கொத்தடிமை. அதிமுக நேரடி கொத்தடிமை, திமுக நிரந்தர கொத்தடிமை. அதனால என்னத்தை பண்ணுற போறீங்க, எது கொண்டாடுறீங்க? இங்கிலீஷில் பேச தெரியாதுன்னு யாரோ ஒருத்தர் அண்ணாமலை சொல்லிட்டாராம். அதுக்காக இங்கிலீஷில் இங்கே பார்த்தியா, இங்கே பிடிஆர் இங்கிலீஷில் பேசிட்டாரு. அவர் பிடிஆர் இருந்தாலும் சரி டிடிஆர் இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு அவசியம் இல்லை. நாட்டில் இருக்கக்கூடிய நிதிச்சுமை அப்படிங்கிறத சரி பண்ணணும். அட்லீஸ்ட் சரி பண்ண முடியாட்டி பொருள் துப்புர பிள்ளைகள் சம்பளத்தை போடுங்க. நீ தான் சொன்னீங்க திராவிட மாடல் ஈக்வாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு, சம்பளமே போட முடியல உங்களால். நீங்கள் என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்ற கேள்வி. சம்பளத்தை என்ன சொல்ல, சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நிரந்தரம் பண்ணி கொடுக்க. அதைத்தானே சொல்கிறேன், இனி கன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் கொடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கொடுப்பேன். நீ யார் பிரித்து கொடுக்குறது சொல்கிறேன், உன் வீட்டு கழிவு நீயே அழுற, உன் ஊருக்கு போய் நீயே அழுற, அழுறதில்ல இல்லை அழுறதுன்னு வேலைக்கு போடுற. என்ன என்னங்க அதான் சொல்லுவீங்களா, வந்துட்டு போனாங்க தமிழகத்தின் தலைவர். அது ஈகோ பிரச்சனை தான் இலங்கையிலே முட்டுக்குச்சு. யாரு தலைவருங்கிறதுல நீங்க வந்து அவர் தான் தலைவர், நிரந்தர தலைவர் இருந்துட்டு போட்டு விடுங்க. எப்படி வர இவர தலைவர் சொல்ல முடியுமா? நான் சொல்ல வன்னி என்ன சொன்னாரு, அவரே சும்மா அதுக்கு ஒரு எடுப்பு. அவர் சொன்னே தலைவர் ஆக முடியுமா? அவரு அவரே நம்மள தான் சொல்றோம். திரும்ப அவர் விசிகேவோட முதல்வர் வேட்பாளர் வன்னியரசன்ட்டு சரிட்டு இல்ல. இதை எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அண்ணன் திருமாவளவன் வந்து இதுக்காக தானே குரல் கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு அண்ணன். சரி, இதை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மனித கருவிலே மனிதன் அள்ளிக்கிட்டு இருக்கான், இதுக்கு ஒரு மிஷின் வேணும்னு சொல்லிக்கிட்டு, இதுக்குன்னு ஒரு மாற்று இயந்திரத்தை கண்டுபிடிப்பான்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவரு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்துக்கு தமிழில் நான் முழங்கினேன். நீ தமிழில் மூலங்கள் இருக்கணும்பா, உன் ஊர் உன் வீட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தன் போராடி இருக்காமல, நம்ம நமக்கானவங்க தான், வேறு யாருமே கிடையாது. நீ அவனுக்கான தான் போராடி இருக்கனே, என்னை கரெக்ட் தானே என்ன பேசினாலும் நம்பி ஓட்டு போட போறான். எங்க அண்ணன் திரும்பாங்க போறாங்க, எங்க எங்க எழுச்சி தமிழருங்க போறாங்க, எங்க புள்ளிச்சு தமிழருங்க போறாங்க. அந்த ஓட்டர்ல ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போனாங்களா, நம்ம குடும்பம் என்ன இடத்துல அனாதையா போச்சு. இந்த கொடைக்கானல 4 ஏக்கர்ல தான் ஆட்டை போட்டாங்க இன்பராஜ். அவர் கேள்வி கேட்டாரா, இந்த மத்தளம்பாறையில ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை காலிப்பையும் கொடுத்து குச்சி முட்டாய் குறிக்கிட்டு வாங்கி தரணும் கொண்டு பாலியல் பலகாரம் சொல்ல போயிருக்காரு நம்ம விசிகா சார்ந்தவர். விசிகா கட்சி நடவடிக்கை எடுத்ததா இந்த மாதிரி போட்டவங்க கட்சியில இருந்து இல்ல, இந்த மாதிரி போட்டாலும் மொத்தமா கட்சியில இருந்து தூக்குறேன்னு கட்சியை பாதி கலைச்சாங்களா? அவன் மொத்தமே பேருமே இருப்பான் இந்த இடத்துல. வேட்புமனு தாக்கல் வரல, என்ன வருது அதுல குற்றப்பின்னணி என்ன வருது, நிலவகிப்பு பஞ்சாயத்து அந்த மாதிரி எழுதிருந்துச்சு. அது அந்த மாதிரி குற்றப்பின்னணி கொண்டோட கட்சியில தூக்கம் சொல்ல போறாங்களா? கிடையாது. அதனால அந்த கட்சியெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிக்கும்னு சொல்லி நம்புறதே முதல்ல பைத்தியகாரத்தில. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அப்படி ஒருத்த நம்புறாங்க அமைச்சர் படத்தை அவனே அவன் அடிச்சுக்கணும். உண்மைதான், ஒடுக்கப்பட்ட மக்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க, பணக்காரதான சீட்டு கொடுத்த, வாங்கின 6 சீட்டு ஏழைக்க கொடுத்து இப்படி இருக்க சமயத்துல
நீங்கள் சொன்னீங்கல்ல மொதல் ஸ்டார்டிங் நீங்கள் தெரியுமா, துப்புரவு பணியாளர்ன்ற பேருக்கு பதில் துப்புரவு பொறியாளர் சொல்லக்கூடிய ஒரே ஒன்று வந்து நான் தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. துப்புரவு பொறியாளர்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செயல்பாட்டு அறிவு கொடுத்துருக்க 2016 127 அந்த பக்கம் வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு தெரியுமா 100% வந்து உறுதிப்படுத்தப்படும். 127 பக்கத்தில் கொடுத்துருக்காரு. வேலை வாய்ப்பு வந்து டெம்பரவரி ஜாப் கிடையாது, பெர்மனன்ட் ஜாப், நிரந்தரம், ஆல் காஸ்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற உயர்ந்த சாதி, ஆண்ட சாதி, பேண்ட சாதி, மோட்ட சாதி எல்லாம் கிடையாது. கிராஸ் பட்ட பெல்ட் கூட உண்டு. வந்து அள்ளுவே நீ, அள்ளுவே ஆட்டலாம் தெரிய மணியே. 10% இடஒதுக்கீடு கேட்டலாவே, உள்ளு ஒடிக்கிடு உள்ள போ. இப்ப இடபிள்யூஎஸ்னா 10% இடஒதுக்கீடு வந்து நூல் போட்ட மட்டும் கேட்கல, இங்க ராவுத்து அது எல்லாம் வருது, அதை மட்டும் மறைக்கிறதுங்க ஒரு கலவணித்தனம் சொல்ல வந்தேன். கேப்பில் அதையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கு. மனித கழிவை மனிதனே அகற்றுறது மிகப்பெரிய சாபக்கேடு. இந்த நாட்டு நூற்றாண்டில் எந்திரங்களை முழுமையாக பயன்படுத்துவோம், மனிதர்களை அதுக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி இந்தியாவிலே பேசின ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. 2016 ஆட்சி வரைவு செயல்பாட்டு, அது ஆட்சி செயல்பாட்டு வரைவில் 127 பக்கத்தில் இருக்கு, கூகுளில் தேடி எடுத்துக்கிடுங்க. சரிதானா, இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்கிற கட்சியை. இல்லை, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னக்கூட்டி பல வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இப்போ நடக்குது பற்றி இல்லை, முன்னக்கூட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு 100% உறுதிப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது இது வரைக்கும் யாரும் சொல்லாதோன்னு சொல்லி சதிகளுக்கும் சேர்த்து சேர்த்து அப்படின்றாங்க. அப்போ இதை நம்ம வந்து இந்த மக்களுக்கு வந்து விவரம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்னும் உட்காந்து போராட்டிக்கிட்டு அமெரிக்கன் அமெரிக்கா நாராயணமூர்த்தி அவர் பேர் என்ன பேருக்கு அறிக்கையாக அமெரிக்கா அந்த இவருங்க காங்கிரஸ் கட்சி ஒருத்தருக்கு வாயை மூடிட்டு பேட்டி கொடுத்தாரு. பெரிய ஆளு அமெரிக்கா அவர் பேர், அமெரிக்கா அவர் பேரு அமெரிக்கா அவர் பார்த்தீங்கன்னா போய் கொந்திச்சு போய் போய் கட்டி பிடிச்சி எழுதுறாரு. அவங்க கூட்டி போயிட்டு கட்டி பிடிச்சி எல்லாரையும் கட்டி பிடிச்சா முதல்வர் இவரை கட்டி பிடிச்சி கேட்காரு. ஆனா கூட்டணி கட்சி தான் அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறார். அவர் காங்கிரஸ் தானே, இதுக்காக காங்கிரஸ் வெளியே வருவார். அவரு நல்ல மனுஷன் தான், செஞ்ச செய்ய நல்லதுதான். காங்கிரஸ் தலைவரதுக்கு புரியுமா முதல்ல ராகுல்ஜி மேலே பண்ணுவாரா? இந்த கேள்வியை முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேட்குற அந்த அறிக்கை நாராயணனா அமெரிக்க நாராயணனா அவரை பற்றி கேட்டுக்கிறோம். நல்ல மனுஷன் தான், செஞ்ச காரியம் நல்லதுதான். மிஸ்டர் ராகுல்ஜி அப்படின்னு அவரையும் இந்த கேள்வியை கேளுங்க. குடிசையில் போய் கூழ் குடிச்சாருன்னு நாடகம் நடிச்சது பிரசாந்த் கிஷோர் இங்கே ஷூட்டிங் எடுத்த மாதிரி அங்கேயும் எடுத்துகிட்டு இருக்காப்ல. அந்த ஷூட்டிங்கை நிப்பாட்டு நிஜமாவே துப்புரவு பணியாளர்களுக்கு எதாவது பண்ணணுச்சா? இந்த நூற்றாண்டின் ஆகப்பெரும் தலைவராக ராகுல் காந்தி ஆகும் நீங்கள் நினச்சா? ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் இந்த சிஸ்டத்தை கொண்டு வாங்க. கூடுதலாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 10% இடஒதுக்கீடுன்னு வாங்கிக்கிட்டு கொளுத்து திரிகிற அயோக்கிய பயில்கள் உயர்ந்த சாதின்னு சொல்லிட்டு திர நூல் போட்டால் மட்டும் இல்லை, நூல் போடாதனும் உயர்ந்த சாதியில் இவ்வளோ இருக்கான். அவனுக்கு எல்லாரையும் துப்புரவு பணியிலையும் ஈடுபடுத்தணும். 10% இடஒதுக்கீடுல கண்டிப்பா. ஆமாம், அதில் இடஒதுக்கீடு நொட்டக்கூடாதோ? நீ கலெக்டர் மட்டும் நொட்டுவியா? நீ அடிப்பியா போயிட்டு? இல்லை, தாசில்தாரில் மட்டும்தான் வருவியா? நீ போலீஸில் மட்டும்தான் 10% இடஒதுக்கீடா? இல்லைவா, ஏன் துப்புரவு பணி அரசுங்களும் தானே, அதில் நொட்ட மாட்டேன். நீ இந்த கேள்வியை சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் எழுப்புமா, விசிக்கு எழுப்புமா? எதுவுமே எழுப்பாது, எழுப்பாது. எழுப்பணும் அப்புறம் நீங்க ஓட்டு போட போறது இல்லை. ஒரு தகவல் சொல்லி கடைசியா ஒண்ணு இந்த வீடியோ முடிப்போம். என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுவான முறையில வந்து இப்போ சம்பளங்க வந்து பென்ஷன் போன கிடையாது, சம்பளம் உண்டு பென்ஷன் போன கிடையவே கிடையாது. தர்றேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்ட விட்டாங்க. அது பெரிய உடனே போராடி 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 போலி போராளிகள் பூரா போராட்டம், போராட்டம் போராடி போராளிகள் போராட்டத்தை நம்பி அரசு ஊழியர்களை ஏமாந்து ஓட்டப்பட்டான். மெத்தப்படிச்ச வாத்தியார்களே ஓட்டு போட்டான். கூமட்டியா இருந்துட்டான் வாத்தியாரு. வாத்தியாரு பிள்ளை மக்காருக்கும் கழிப்பட்டிருப்பான். வாத்தியாரே மக்கா இருந்து கலகாட்சியில தான் இப்பதான் பாக்குறோம். கலகாட்சி கொண்டு வரணும்னு மக்கள் வந்து ஓட்ட போட்டு வாத்தியாரு காவல்துறை எல்லாம் ஓட்ட போட்டாச்சு. நான் பிடிச்சு பெரிய படிச்சு பெரிய படி படிச்சு எஸ்ஐயா இருக்கேன்ல, அவரும் கலகத்து ஓட்டு போட்டு தொண்டுட்டாப்ல கொண்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டியாச்சு நெஞ்சுக்கு நீதிண்டு கடைசி பணியிட நீக்கம் இப்போதைக்கு எதுக்கு இந்த. ஆமா சரி, போறப்ப கடைசிதான் இருக்கு எல்லாத்தையும். காவல்துறையிலும் எல்லா அதிகாரிகளும் கழகத்துக்கு ஓட்டு போட்டியில அவங்க பென்ஷன் என்னாச்சு? பென்ஷன் என்னாச்சு? பென்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஆனா இப்போ இந்த பக்கத்துல இப்போ யாராவது ஒருத்தர் 5 வருஷத்து எம்எல்ஏ இருப்ப, புது எம்எல்ஏ யாரா சொன்னீங்க? சங்கரங்கோவில், ஆமா சங்கரங்கோவில் எடுத்த புது எம்எல்ஏ ராஜா அவர் வந்து அவர் எடுத்துக்கலாம். ஏன் உதயண்ணா மட்டும் புதிய எம்எல்ஏ? அவர் மட்டும் 5 வருஷமா எம்எல்ஏ இருந்தாரா? எம்பி இருந்தாங்களா? முதல் முறை ஓட்டு வாங்கி எம்பி ஆனவங்க கனிமொழி வைக்காங்களாங்க. என்ன முதல்ல தாங்க வந்தாரு? எத்தனை பேர் அன்பில் பொய்யாமல் இருக்காரு? நீங்க சங்கரன் கோயில் கேம் போறீங்க? எனக்கு மறந்துருச்சுங்க. எனக்கு பழனிநாடர் முதல்ல எம்எல்ஏ இருக்காப்ல, எல்லாரும் நிறைய முதல் முறை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. உதயநா எடுத்துக்கிட்டோமே, உதயநா வந்து 5 வருஷத்துல வேலை பார்க்க போறாரு. வேலையா மக்களுக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினராங்க, வேலையே ஏதோ ஒன்றுங்க. சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்காக போகணும்ல, சட்டசபைக்கு போகிறாரு. எல்லா கேமரா அவரை ஃபோக்கஸ் பண்ணுது. அவர் தான் முதலமைச்சர் நினைக்கிறேன். குமரசாமி.
அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஞ்சு வருஷம் வேலைக்கு போகிறோம், அவர் சம்பளம் 100,000 நம்ம உதய எண்ணெய் வாங்குறாப்புல. உதய எண்ணெய் வாங்கினது பிறகு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் 2026 தேர்தலில் தப்போ தோல்வி அடிச்சேன் வச்சுக்கோங்களேன். தோத்துட்டாலும் பணிக்காலம் முடியும், தோத்துட்டாரு. ஆனால் பணிக்காலம் முடிஞ்சிருச்சு, தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து திரும்ப வந்து அவர் அரசுலேருந்து வேலை பார்த்த ஒருத்தர் அவருக்கு மாசம் மாசம் சம்பளம் எவ்வளோ பென்ஷன் வழங்க போகுது? கிட்டத்தட்ட 12,000 வரதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வரங்க நீங்களே பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது ஒரு கூடுதல் தகவல் தான் தெரியுமா, அது நமக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சால் அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ நம்ம மிஸ்டர் பாலா வந்து ஒரு எம்எல்ஏட்டர் வச்சுக்கிடுவோம், ஏங்க பேச்சு கூட எம்எல்ஏ ஆக முடியல, நீங்கள் சரி சொல்லி வச்சுக்கிடுங்களேன். எல்லாரும் எம்எல்ஏரா, போகிற வரல எம்எல்ஏரை நீங்கள் ஆகக்கூடாதா? சரியா இல்லைங்க, இது ஏங்க எம்எல்ஏன்னு என்ன நினச்சிக்கிறீங்க? 100,000 சம்பளம்ங்கிற வேலை, 100,000 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் எம்எல்ஏ இன்னும் சொல்கிறேங்களுங்க. நாட்டு ஆண்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களே 100,000 ஓட்டு வாங்காமலே எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ரொம்ப பெருசு நீங்கள் 100,000 பேர் கிலோ ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிரலாம். சரி மேட்டர் நீங்கள் அதை விடுங்க, மேடம் ஒரு எம்எல்ஏ டிக்ளேர் பண்ணிட்டு சரியா போய் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாப்லங்க. ஒரு தேர்தலில் ஜெயிச்சு 5 எம்எல்ஏ வேலை செஞ்சுட்டாரு, சட்டமன்றத்தை பெஞ்சு தட்டிட்டு தோசிட்டு வந்துட்டாப்ல, சாணி தட்டிட்டு வந்துட்டாப்ல, அதுக்கு ஒரு பென்ஷன். மறுபடியும் எம்எல்ஏ ஆகிட்டாப்ல, மறுபடியும் எம்எல்ஏ ஆனது திருப்பி ஒரு பென்ஷன், மறுபடியும் எம்எல்ஏ ஆகிட்டாப்ல, மறுபடியும் பென்ஷன். இப்படியே ஒவ்வொரு தடவையும் எம்எல்ஏக்கு பென்ஷன் இருக்குது அப்படின்னு வாட்ஸ்அப்ல ரூமர் பரவுது. வாட்ஸ்அப் இல்லைங்க, வாட்ஸ்அப் பொறுப்புன்றவங்க இணையதளத்துல சொல்லி முடிச்சு எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் போயிட்டு வர்றாருன்னா அவர் லைஃப் டைம் முழுமைக்கும் பென்ஷன் உண்டு. ஆனா பாருங்க, அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆக்கி அரசு ஊழியர்களுக்கு ஒரு இல்ல, அதுவும் குறிப்பாக ஏமாத்திட்டாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய துப்புரவு பொறியாளர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சம்பளமும் நிரந்தரம் கிடையாது, வேலையும் நிரந்தரம் கிடையாது. அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலாச்சு விழிப்படைஞ்சு விழிப்படைஞ்சு நம்ம வேலையை எவன் சரி பண்ணி கொடுப்பான்? ஒன்று எனக்கு பென்ஷன் இல்லைல்ல, அது நீ எம்எல்ஏக்கு மட்டும் பென்ஷன் அப்படிங்கிற கொஸ்டினையாவது முதல்ல அரசு ஊழியர்கள் எழுப்புங்க. எனக்கு பென்ஷன் கொடுன்னு போராடுறல, எம்எல்ஏ சட்டமன்றத்திலையும் எனக்கு பென்ஷன் பற்றி பேச மாட்டேறேன், உனக்கு என்ன வெங்காயத்துக்கடா பென்ஷன் முதல்ல அரசு ஊழியர்களை பற்றி பேசணும்ல, பேசினா சரியா இருக்கும். சித்தப்பாச்சின்னா போராடுவாங்க கண்டிப்பாக, ஹோட்டலில் மறிஞ்சு டீச்சர்ஸ்லாம் போடுவாங்க, பொதுமக்கள் உள்ள போஞ்சு விடுற அளவுக்கு போராடுவாங்க, கலகாஜினா போட மாட்டாங்க, ஏன்னா போலி போராளிகள். அது மாதிரி நம்ம வீடியோ கடைசி என்ன சொல்ல வரோம்னா, துப்புரவு பணியாளர்கள் வந்து இனிமேலாச்சு அவங்க இல்லை, இதை மாதிரி நம்மளுடைய உழைக்கு மக்களை தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் திருந்தி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நம்ம இந்த வெட்டி பேச்சு வந்து முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.